ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் த தாஸ் டைரி இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா புதினா சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு புதினா சாதம் ஆஸ் அஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் லன்ச்சுக்காகட்டும் டின்னருக்காகட்டும் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் இப்போது நம்ம இந்த புதினா சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு வெங்காயம் கடலைப்பருப்பு கடுகுழுந்து நெடக்கடலை ஒரு சின்ன வரமிளகா தேவைப்படும் அரைக்கிறதுக்கு புதினா கொஞ்சம் மல்லி இஞ்சி பூடு பச்சை மிளகா புளி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா புதினா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்தால் மல்லியலை வந்து உங்களுக்கு டென் போதும் இது புதினாவோட டேஸ்ட்டை கண்டிப்பாக கெடுக்காதுங்க என்ஹான்ஸ் பண்ணி மட்டும்தான் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து போட்டுடலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாட்டே பண்ணுற ப்ராசஸ் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓவராலாக சாட்டே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இஞ்சி பூடு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க பூடெல்லாம் அதை போட்டுக்கோங்க புளி போட்டுக்கோங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க எப்போவுமே ரெண்டு மிளகா போடுறீங்கன்னா இந்த புதினா சாதத்துக்கு கூட ஒரு மிளகா போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு வந்து காரமும் புளிப்பும் தான் வந்து சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ எப்பவும் நீங்கள் யூஸ் பண்ற குவான்டிட்டியை விட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க அண்ட் புதினா தான் யூஸ் பண்ணணும் மல்லி தான் யூஸ் பண்ணணுங்கிற எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இதுக்கு கிடையாதுங்க நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன் என்னோட பேஸ்டோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா தாளிக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து கொஞ்சம் அந்த சாதம் போட்டு நம்ம கிளறதுக்கு ஏற்ற மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் நான் தான் எடுத்திருக்கேன் பட் விசில் எதுவுமே நான் வைக்க போகிறேன் கிடையாது நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு சாதம் போட்டு கிளற அளவுக்கு உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க சாதம் வந்து தனியாக வடித்து வச்சுக்கோங்க உங்க விருப்பம் அங்கே வடிக்கிறதுனா வடிச்சுக்கலாம் குக்கர் சாதமாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் போட்டாச்சு நமக்கு ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் நெடக்கடலை இது மூணும் சேர்த்துக்கோங்க இது மூணு மட்டுமே போதும் நெடைக்கடலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் கடுகு கடலை பருப்பு மட்டுமே போதும் வரமிளகா வந்து எதுக்காக நான் இந்த இடத்துல ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன் அப்படின்னா நான் அங்கே பச்சை மிளகா வந்து ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகா கிட்டே சேர்த்துட்டேன் ஸோ அதுவே போதுமான அளவுக்கு காரமாக இருக்கும் நமக்கு அதனால தான் நான் வந்து இங்கே வரமிளகா கம்மியாக சேர்த்துருக்கேன் அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பெரிய வெங்காயம் தாங்க ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை ஒரு கொத்து அதை சேர்த்துருக்கேங்க சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சாட்டே ஆகி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் ஏன் வந்து உங்களுக்கு எல்லாமே இப்படி காமிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த புதினா சாதம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி டைமில் ஆயிடும் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோ அதுக்கு மேலே ஆறதுக்கு சான்ஸே கிடையாது நீங்கள் சாதம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அண்ட் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து அப்படியே குக்கரில் விசில் போட்டு புலாவில் பிரியாணி அந்த கன்சிட்டன்சிலேயும் செய்யலாம் இதே ப்ரொசீஜர் தான் பட் சாதத்துக்கு ஏற்ற அளவு தண்ணி மட்டும் வச்சு விசில் விடுங்க அவ்வளோதான் மித்தபடி எதுவும் கிடையாது நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் பிங் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி போடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கிரைண்ட் பண்ண பேஸ்ட் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் அந்த அலசி ஊற்றுறது தண்ணி ஊற்றுறது அது எதுவுமே பண்ண வேண்டாங்க அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை நல்லா உங்கள் ஹேண்ட் யூஸ் பண்ணியே கம்ப்ளீட்டாக இது பண்ணி எடுத்து போட்டுருங்க பிரச்சனையே கிடையாது இது கெட்டெல்லாம் போகாது ஆனால் இந்த எண்ணெயில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட் வந்து நமக்கு நல்லா வணங்கி வரணும் எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து எந்த ஒரு மசாலாவையும் வணக்கல புதினா மல்லி எதையுமே நம்ம வணக்கல இதில் இன்னொரு ப்ரொசீஜர் இருக்கு நீங்கள் வந்து என்னோடய சட்னி ரெசிபிஸ் போய் பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து புதினா சட்னி உங்களுக்கு போட்டிருப்பேன் அந்த ப்ரொசீஜரை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தேங்காய் மட்டும் யூஸ் பண்ணாமல் மித்த எல்லாமே அந்த ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ணலாம் நான் அந்த சட்னி ரெசிபியோட லிங்கும் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்க நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் போட்டாச்சு இதுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் வந்து இவ்வளோ ஸ்லோவாக காமிக்கிறேன்னா எனக்கு எவ்வளோ டைம் எடுத்தது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த கலரில் இருக்கு இல்லைங்களா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லா இதோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் புதினா வந்து உங்கள் கிச்சனில் நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது சமைச்சிட்டே இருக்கும்போது உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக போகும் புதினாவுக்கு வந்து அப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்குது ஸோ நீங்கள் புதினா சட்னி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த புதினா ஆஸ் வெல் எஸ் அவ்வளோ 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 ஹெல்திங்க அண்ட் இந்த இடத்துல கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட் வந்து தூள் உப்பு சொல்லுவாங்கல்ல அது சேர்த்துக்கோங்க ஏன்னால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கல் உப்பு போட்டால் அது கரையுமோ கரையாதோ நமக்கு தெரியல அதனால் நீங்கள் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு மட்டும் ஏற்ற மாதிரி சாதத்துக்கு நீங்கள் சாதம் செய்யும் போதே உப்பு சேர்த்துக்கலாம் வடிச்ச சாதமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே அது ஹெல்தி ஏன்னா அது வந்து அந்த சாதத்தில் உள்ள ஸ்டார்ச் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கா இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட வடித்த சாதத்தை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல சூடாக செஞ்சு சாப்பிடுங்கங்க நான் இந்த டின்னர் ப்ரிப்பேர் பண்ணது வந்து சாரி இது டின்னருக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் நான் இதை ப்ரிப்பேர் பண்ண அன்றைக்கி நீ எங்கள் ஊர் சைடு வந்து நல்ல மலை ஸோ அந்த மலைக்கு இவ்வளோ சூடாக இது சாப்பிடும்போது அவ்வளோ 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 சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் வெறும் இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்புறம் வந்து ஊருகா நார்த்தங்காய் ஊருகா தான் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அண்ட் இதுக்கு எக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா போகும் அதோட காம்பினேஷன் எக் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கும் ஸோ அதை ஆனால் சூடாக சாப்பிடுங்க சூடாக சாப்பிடும்போது தான் அதோடய ஃப்ளேவருக்காகட்டும் அதோடய டேஸ்ட்டுக்காகட்டும் உங்களுக்கு டெம்ட் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் கூட சாதம் மிச்சமாகவே ஆகாது அவ்வளோ எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் அத்தை மாமா வந்து இது சாப்பிட்டதில்லை நான் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் எங்கள் மாமாலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின் தான் சொன்னாங்க டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா வந்தது என் ஹஸ்பண்ட்க்கு நான் வந்து அங்கே இருக்கும்போது நான் அங்கே பெங்களூரில் இருக்கும்போதே நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதனால அவங்களுக்கு இது தெரியும் எங்கள் அத்தை மாமாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாருமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின் தான் சொன்னாங்க இது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஆனிவர்சரி அன்னைக்கு நைட் உள்ள டின்னர் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நான் இந்த டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணினேன் உங்களுக்கு டைமிங்கும் பாருங்களேன் நான் வந்து இதில் எதுவுமே இந்த கிண்டுறது கிளறது மட்டும்தான் தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும் தவிர வேறு எல்லாமே உங்களுக்கு அப்படியே தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் டோட்டலாகவே நமக்கு வந்து ஃபைவ் டு சிக்ஸ் தான் ஆச்சு பார்த்திங்களா ஸோ டக்குன்னு அப்படி தூக்கி இப்படி விட்டுறலாம் அந்த அளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு லெமன் சாதம் புளி சாதம் எப்படியோ அதே மாதிரிதாங்க புதினா சாதமும் பாருங்களேன் அதோட கலர் அதோட டெக்ஸ்டர் நமக்கு பார்க்க இப்போ மறுபடியும் செஞ்சு சாப்பிட்லாமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு கலர் அதுக்கு இருக்குது அப்படி தோன்ற அளவுக்கு ஒரு டெக்ஸ்சர் அதுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கொடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் என்னை இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ